ஹெட்லைன்ஸ் வியூவர்ஸ்க்கு நியூமராலஜி சதீஷ்ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் 9ஆம் தேதிகளில் பிறந்த உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை சூழ்நிலை, உங்களுடைய குணநலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எண்கணித ரீதியாக 9ஆம் எண் அடிப்படையில் இந்த 18ங்கிற தேதியும் நம்ம சேர்த்துக்குவோம், 27ங்கிற தேதியும் நம்ம வந்து சொல்லுவோம். 1+8 9, 2+7 9. ஆனால் இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் நம்ம பிரத்யேகமாக 9ஆம் தேதிகளில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த பதிவை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களில் நிறைய பேர் இந்த தேதிகளில் பிறந்தவர்களாக இருப்பீங்க, அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களோ நண்பர்களோ இந்த தேதிகளில் பிறந்தவர்களாக இருக்கலாம். அதனால் இந்த பதிவை கவனமாக பாருங்கள். உங்களுடைய ஃபேமிலி சர்க்கிள் அவங்களோட நீங்கள் வந்து ரிலேட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இப்போ 9ஆம் எண் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா எந்த கிரகத்தோட மேட்ச் ஆகுது, எதனுடைய ஆதிக்கம் பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்ங்கிற கிரகத்தின் ஆதிக்கத்தை பெற்ற ஒரு எண். அது ஹைலி ஃபியர்ஸ் அண்ட் ஃபெரோஷியஸ்ன்னு கூட சொல்லலாம், ஒரு ஆக்ரோஷமான. அதனால தான் இந்த செவ்வாய்ங்கிற கிரகத்துக்கே ரெட் கலர் கொடுத்துருக்கோம், உஷ்ணமான ஒரு கிரகம் அது. நீங்களுமே வந்து அடிப்படையில் அப்படி தான், வத்தி குச்சி பத்திக்காதுறாங்கிற மாதிரி தான், அப்படி லைட்டாக உரசினா போதும் தானாக பத்திக்கும் அந்த மாதிரி இருப்பீங்க, சாதாரணமாக இருப்பீங்க. ஏதாச்சும் ஒரு சூழ்நிலை வந்து உங்களை உசுப்பி விட்டுருச்சுன்னா போதும் டக்குன்னு பத்திக்குவீங்க, அது மாதிரி இருப்பீங்க. இந்த 9ஆம் எண் அப்படிங்கிறதனுடைய இன்னொரு ஒரு முக்கியமான தன்மை என்னென்னா வைராக்கிய சிந்தனை, டிட்டர்மினேஷன். ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு அதை நோக்கி நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அதுக்கு இடைஞ்சலாக ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்துச்சுன்னா ஒரு எரிமலை வெடித்து செதறக்கூடிய அளவிற்கான ஒரு கோபம்ங்கிறது கொப்பளிக்கும் உங்களுக்கு. சில மனிதர்கள் வந்து அந்த கோபத்தை கட்டுப்படுத்தி வச்சுக்குவாங்க, சில மனிதர்கள் வந்து அப்படியே அதை வந்து வெளிப்படையாக காமிச்சிருவாங்க, தாங்கவே முடியாது மற்றவர்களால். அந்த அளவுக்கு வந்து ஒரு கோபம் இருக்கும், ஆனால் அந்த கோபத்திற்கு நியாயமான காரணமும் இருக்கும். அதனால தான் அந்த டிட்டர்மினேஷனோட அதை கம்பைன் பண்ணி நான் சொல்கிறேன். இதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, இந்த தேதிகளில் பிறந்த நீங்கள் உங்களுக்கு இந்த நேச்சர்லாம் வந்து உங்கள் லைஃப்பில் இருக்கும், அது அதுக்கான சூழ்நிலைகளும் வரும். அப்போ நீங்கள் கொஞ்சம் கம்போஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வரேன். எஸ் யூஆர் ரைட் அண்ட் யுவர் ஆங்கர் ஹேஸ் சம் ரீசன், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ரீசன் இருக்கும் தான். அந்த நேர்மையான ரீசன் இருந்தால் கூட கொஞ்சம் அந்த இடத்துல வந்து உங்களை நீங்கள் கம்போஸ் பண்ணி வச்சுக்கணும். நிச்சயம் வந்து உங்களுடைய வைராக்கிய சிந்தனை உங்களுடைய ஆம்பிஷன்ஸை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு உதவவே போகுது. அதே போல் அந்த அடமன்ஸின்னு சொல்லுவோம், பிடிவாத குணம். ஒரு விஷயம் வந்து வேணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அந்த விஷயத்தை நோக்குனா உங்களுடைய பயணத்தை எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் ஸ்டாப் பண்ண மாட்டீங்க. ஆனால் அது வந்து தவறு ஒன்றும் கிடையாது, அதுவும் ஒரு கோல் பாயிண்ட் தானே, கோல் செட்டு தானே. ஒரு கோல் செட்டுன்னு ஒன்று வச்சுட்டீங்க, அந்த அதை நோக்கி நீங்கள் போகிறீங்க. அதுக்கு இடையூறு வரும்பொழுது அதை வந்து நம்ம வந்து ஜெயிக்கிறது தானே இந்த வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடமே. ஸோ அது வந்து தவறு ஒன்றும் கிடையாது, ஆனால் எதிரில் வரவங்களை அடித்து தூக்கிட்டு போகணும் அப்படிங்கக்கூடிய எண்ணங்களை மட்டும் விட்டுறணும். நம்ம ஒரு ரோட்டில் நம்ம போகிறோம், இந்த 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 லொக்கேஷனை நம்ம இந்த டயத்துக்குள்ளார அச்சீவ் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு ஆம்பிஷனோட போகும்போது எதிர்த்தாப்பில் திடீர்னு ஒரு வயதான முதியவர் கிராஸ் பண்ணும்போது நம்ம சடன் பிரேக் போடுறோமா இல்லையா, அது போல தான் அந்த கோபத்தை காட்டுறதும் அந்த ஒரு அடுத்த ஒரு விஷயத்தை வந்து காலி பண்ணிட்டு நம்ம போகிறதுங்கிறதும் நம்ம அந்த இடத்துல கொஞ்சம் மட்டுப்படுத்திக்கணும். இதில் வந்து இன்னொரு ஒரு 9ஆம் எண் இருக்குது, உங்களை தேடி வரக்கூடிய ஒரு விஷயத்த சொல்கிறேன். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் போட்டி பொறாமைகள் அப்படிங்கிறது, சவால்கள் அப்படிங்கிறது உங்களை தேடி வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது நீங்கள் விரும்பலனாலும் அது உங்களை தேடி வரும். ஏன்னா உங்களுடைய நேச்சரே அதான், உங்களுக்கு வந்து சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஆற்றலே வரும். இந்த இன்ஜினோடைய அது ட்ரெயின் இன்ஜினாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வாகனத்துடைய மோட்டார் இன்ஜின் எடுத்துக்கிட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளார நடக்கக்கூடிய ஃபங்க்ஷனை நீங்கள் வேணால் யூடியூப்பில் பாருங்கள், அவ்வளோ ஒரு பெரிய ஒரு போராட்டமே நடக்கும் உள்ளார. அது ஒரு ப்ரெஷர் வரும், ஏர் ப்ரெஷர் வரும், இந்த பக்கம் ஃபயர் ஆகும், எல்லாத்தையும் சேர்ந்து. இப்போ நம்ம பழைய படத்தெல்லாம் பார்த்துருப்போம், அந்த கரி இன்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நிலக்கரி அள்ளி போடும்போது அந்த உள்ளுக்குள்ளார இருக்கிற அந்த ப்ரெஷர் தான் வந்து அந்த நீராவி தான் போய் அந்த பிஸ்டனை தாக்கும், அப்போ தான் இது ஓடும், பயங்கரமாக ஓடும். அது போன்ற ஒரு நபர்கள் தான் எக்ஸாக்டாக நீங்கள் சொல்லணும்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ரெஷர் வந்து இருந்துக்கிட்டே இருந்து உங்களை கொண்டு செலுத்தி கொண்டே இருக்கும். அது அது வந்து நெகட்டிவ் கிடையாது, உங்களுடைய உயர்வுக்காக உங்களை நோக்கி வந்த ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். இதில் இன்னொரு ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தையும் சொல்கிறோம். 9ஆம் எண்ணிற்கு
உள்ளுக்குள்ளார நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் அதை வந்து நீங்கள் வந்து க்ரியேட்டிவாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணீங்க, குறிப்பாக இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு மட்டும். அதை வந்து ஒரு மக்களுக்கான ஒரு விஷயமாக இருக்கலாம், அல்லது ஒரு கலை நயம் சார்ந்த ஒரு விஷயமாக இருக்கலாம். உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை அதை மாற்றிக்குவீங்க. உங்களுக்கு வரக்கூடிய அந்த ப்ரெஷரை திங்கிங் பவராக மாற்றி அதை வந்து மக்களுக்கான ஒரு ஒரு கலை உணர்வு சார்ந்த ஒரு விஷயமாக மாற்றிக்கொள்வீர்கள். உதாரணத்திற்கு ஏன்னா ரெண்டுமே வேற வேற நேச்சர். இப்போ நான் சொல்லிட்டு இருந்த விஷயமும் இந்த விஷயமும் ஆனால் அது போன்ற ஒரு தன்மையும் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ரொம்ப இயல்பாக புரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய இன்றைக்கு வரைக்கும் பாடத்திட்டங்களில் இருக்கக்கூடிய திரு ஜான் மில்டன் அவர்களுடைய அந்த கவிஞர் ஜான் மில்டன் அவங்களுடைய ஆங்கில கவிதைகளை இன்னைக்கு வரைக்கும் நம்ம குழந்தைகள் பாடத்தில் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க இந்த 9ஆம் தேதிகளில் பிறந்தவர்கள் தான். அதே போல் இன்னொரு நபர் சொல்லணும்னா அவர் சந்திக்காத சோதனைகள் கிடையாது, வாழ்க்கை தடைகள் கிடையாது. எந்த ஒரு விஷயத்தை துவங்கினாலும் அதில் ஒரு பயங்கர கிரிட்டிசிசம் இருந்திருக்கும், தடைகள் இருந்திருக்கும். இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தன்னுடைய கலை உணர்வால் இன்னைக்கு வரைக்கும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு படைப்புகளை கொடுத்துட்டு இருக்கிற திரு பார்த்திபன் அவர்கள். சமீபத்தில் கூட அவருடைய கடைசி படைப்பான அந்த ஒத்த செருப்பு அப்படிங்கிறது வந்து நேஷனல் அவார்டு ரேஞ்சுக்கு போணுச்சது. அந்த அளவுக்கு வந்து ஒரு கலைநயமிக்க ஒரு கிரியேட்டிவிட்டியான ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய அவருமே இந்த 9ஆம் இன ஆதிக்கத்தில் பிறந்தவர் தான். அவருமே பார்த்தீங்கன்னா கவிதையெல்லாம் எழுதுவார் நிறையா. இப்போ நீங்கள் உங்களால் ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடியும். இவங்க ஃபேஸ் பண்ணாத சேலஞ்சஸே கிடையாது. அதை நீங்கள் எப்படி வந்து டெலிவர் பண்ணுறீங்க, உங்கள் அதை உள்வாங்கிக்கிட்டு இந்த சொசைட்டிக்கு எப்படி அதை டெலிவர் பண்ணுறீங்கிறதுல தான் ஒவ்வொரு மனிதனுடைய சக்ஸஸுமே இருக்குது. இப்போ இந்த 9ஆம் எண்ணிற்கு உங்களுடைய ஆற்றல்களை முழுமையாக வெளிப்படுத்தி உங்களுக்கான சக்ஸஸை அடைவதற்கான அதிர்ஷ்ட தேதிகள் ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய ஒரு சில தேதிகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயற்கையாகவே நன்மையை செய்யக்கூடிய அமைப்பிலே வரும். அந்த தேதிகளில் நீங்கள் உங்களுக்கான முக்கியமான விஷயங்களை வைத்து கொண்டீங்கன்னா அது வந்து உங்களுடைய எஃபர்ட்ஸை கம்மி பண்ணி சக்ஸஸ் ரேஷியோ வந்து அதிகப்படுத்தும். அது என்னென்ன தேதிகள்னா 9ஆம் தேதி, 27ஆம் தேதி, இதில் 18ங்கிறது வேண்டாம், 9ஆம் தேதி, 27ஆம் தேதியில் உங்களுக்கான முக்கியமான விஷயங்களை நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். அதே போல் 6ஆம் தேதி, 15ஆம் தேதி, 24ஆம் தேதி, இந்த தேதிகள்லையும் உங்களுக்கான முக்கியமான வேலைகளை நீங்கள் திட்டமிடும் பொழுது அது உங்களுக்கு இயற்கையாகவே சக்ஸஸை கொண்டு வந்து ஆர்கானிக்காக சக்ஸஸை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை அது உருவாக்கும். உங்களுக்கு பொருந்தக்கூடிய நிறங்கள், நிறங்களை பொறுத்த வரைக்கும் இளம் சிகப்பு நிறம், அதே போல் இளம் நீலம் கூட சொல்லலாம். இந்த இரண்டு நிறங்களை நிறைய பயன்படுத்துங்க. என்ன இன்னைக்கு இருக்கக்கூடிய மெடிக்கல் ஃபீல்டில் கூட கலர் தெரப்பின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறோமே. ஏன் நம்மளோட எமோஷனல் லெவலோட எந்த கலர் கனெக்ட் ஆகுதுங்கிறது தெரியும் பொழுது அது சப்கான்ஷியஸ் லெவலில் வேலை செய்து ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட்டை வந்து அது கொடுக்கும், நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும், அது ஃபேவரபுளான ரிசல்ட்ஸை கொண்டு வரும். உங்களுடைய ஆரிக் ஃபீல்டுன்னு சொல்லுவோம், ஒளி உடலுக்கும் அது வந்து ரொம்ப நல்லது. அடுத்த மக்கள் வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகிறதுக்கு இந்த நிறங்களும் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இது வரைக்கும் இந்த ப்ரோக்ராமை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்த உங்களுக்கு உங்களுடைய பிறந்த தேதியான 9ஆம் எண்ணிற்கு உங்களுடைய பெயர் சரியாக பொருந்தி போயிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கான பலன்களை நான் இலவசமாக தரதா இருக்கேன். ஆனால் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய ஃபுல் நேம் இனிஷியலோட அப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், 9ஆம் எண் சம்மந்தப்பட்ட இந்த டேட் ஆஃப் பர்த்தை எனக்கு நீங்கள் அனுப்பிச்சி வைக்கணும். கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சி வைக்கணும். அப்படி அனுப்பும் பொழுது இது எந்த அளவுக்கு உங்களுக்கு பொருந்தி போயிருக்கு அப்படிங்கிறத என்னால் உங்களுக்கு சொல்ல முடியும். இதுக்குன்னா எனக்கு கொஞ்சம் கால சூழ்நிலைகள் நிறைய மெசேஜஸ் இந்த மாதிரி வரதுனால ஒரு 3 நாட்கள் மட்டும் எனக்கு தர மாதிரி இருக்கும் நீங்கள். ஆனால் ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரிப்ஷனோட அனுப்புகிறவங்களுக்கு மட்டும்தான் நான் முன்னுரிமை கொடுக்க முடியும். இது போன்ற நிறைய பதிவுகள் எனக்கு உங்களுக்கு நான் அடுத்தடுத்து வழங்குறதா இருக்கேன். இங்கே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் எப்போ என்னுடைய பலன்கள் வந்தாலும் பதிவுகள் வந்தாலும் இம்மிடியேட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் பார்ப்பதற்கு வசதியாக இருக்கும். நன்றி.